சென்னையின் பல்வேறு பகுதிகளும் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் எந்தெந்த சாலைகள் பயன்பாட்டில் உள்ளன, எந்தெந்த சாலைகள் போக்குவரத்திற்கு தடை செய்யப்பட்டுள்ளன என்பதை இப்போது பார்க்கலாம். சென்னை கோயம்பேட்டிலிருந்து வடபழனி கத்திப்பாரா வழியாக தாம்பரம் செல்லும் சாலை போக்குவரத்திற்கு பயன்பாட்டில் உள்ளது. கோயம்பேட்டிலிருந்து மதுரவாயல் வழியாக தாம்பரம் செல்லும் புறவழிச்சாலை பயன்பாட்டில் உள்ளது. கோயம்பேட்டிலிருந்து மாதவரம் செங்குன்றம் செல்லும் சாலைகள் பயன்பாட்டில் உள்ளன. வெள்ளச்சேரி முதல் பள்ளிக்கரணை வழியாக மேடவாக்கம் செல்லும் சாலை தடை ஏற்பட்டுள்ளது. மேடவாக்கம் பள்ளிக்கரணை செல்பவர்கள் தாம்பரம் கேம்ப் சாலை வழியாக செல்ல முடியும். பல்லாவரத்திலிருந்து துறைப்பாக்கம் செல்லும் ரேடியல் சாலை தடைபட்டுள்ளது. துறைப்பாக்கம் சோழிங்கநல்லூர் செல்பவர்கள் ஓஎம்ஆர் சாலையை பயன்படுத்தலாம். வேளச்சேரி முதல் எஸ்ஆர்பி டூல்ஸ் செல்லும் சாலையில் ஒருவழிப்பாதையில் வாகனங்கள் செல்லும் வகையில் மாற்றப்பட்டுள்ளது. மேடவாக்கத்திலிருந்து குளோபல் மருத்துவமனை வழியாக சோழிங்கநல்லூர் சாலை தடை செய்யப்பட்டுள்ளது. சோழிங்கநல்லூர் செல்பவர்கள் ஓஎம்ஆர் சாலையை பயன்படுத்தலாம். மத்திய கைலாஷ் முதல் சோழிங்கநல்லூர் வழியாக செல்லும் நாவலூர் ஓஎம்ஆர் சாலையில் போக்குவரத்து பயன்பாட்டில் உள்ளது. நாவலூர் முதல் கேளம்பாக்கம் வழியாக திருப்போரூர் செல்லும் சாலை தடை செய்யப்பட்டுள்ளது.